ജീവാരി കല്യാണ ഉത്സവം. സ്മാർത്ത ആദികം കർമ്മ നിഖിലം യേന സൂത്രിതം തസ്മൈ സമസ്ത വേദാർത്ഥ വിദേ വിഖനസേ നമഃ. ശുക്ലാംബരധരം വിഷ്ണും ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യായേത് സർവ വിഘ്നോപശാന്തയേ. ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ. അഥ ഭഗവതോ മഹാപുരുഷസ്യ മഹാവിഷ്ണോ ആജ്ഞയാ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയ പരാർത്ഥേ ശ്രീ ശ്വേതവരാഹകൽപേ വൈവസ്വത മന്വന്തരേ കലിയുഗേ പ്രഥമപാദേ ജംഭൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ ശകാബ്ദേ മേരോഹോ ദക്ഷിണേ പാർശ്വേ ആദിവരാഹക്ഷേത്രേ വെങ്കടാചലേ കല്യാണമണ്ഡപേ ഭഗവത് ഭാഗവത ആചാര്യാണാം സന്നിധൌ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം ശുഭതിഥൌ അസ്യ ദേവദേവസ്യ ഭഗവതോ നാരായണസ്യ ശ്രീയഃപതേഃ പുരുഷോത്തമസ്യ ശ്രീമതേ അഖിലാണ്ഡകോടി ബ്രഹ്മാണ്ഡ നായകസ്യ ശ്രീഭൂ നീല സമേത ശ്രീ ശ്രീനിവാസസ്വാമിനഃ വൈവാഹിക കല്യാണ മഹോത്സവം അസ്യ യജമാനസ്യ. അന്തരോ മീ ഗോത്രാണി മനസ്സുലോ സ്മരിച്ചി മീ പേരുണി മീ ധർമ്മപത്നി പേരുണി മീ പിള്ളല പേർലനി മീ കുടുംബ സഭ്യുല പേർലനി అందరూ మనసులో స్మరించి స్వామివారిని మనసారా ప్రార్థించండి. చెప్పండి. మమ సహకుటుంబస్య సబాంధవస్య సపరివారస్య క్షేమస్థైర్య ധൈര്യ വിജയ അഭയ ആയുരാരോഗ്യ ഐശ്വര്യ അഭിവൃദ്ധ്യർത്ഥം സത്സന്താന സൗഭാഗ്യ സിദ്ധ്യർത്ഥം രാജദ്വാരേ രാജമുഖേ സർവ അനുകൂല സിദ്ധ്യർത്ഥം ലോകക്ഷേമാർത്ഥം ശ്രീ വൈഖാനസ ഭഗവത് ശാസ്ത്ര മാർഗേന ആചാര്യമുഖേന കല്യാണോത്സവം അഹം കാരയിഷ്യേ സർവം ശ്രീ ശ്രീനിവാസ അർപ്പണമസ്തു. ഓം നമോ വെങ്കടേശായ. ഏടുകൊണ്ടലവാട വെങ്കടരമണ ഗോവിന്ദ ഗോവിന്ദ. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவில் அடிமை செய்ய வேண்டும் நாம். தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். பக்தர்களே, இன்று ஆனி மாதம் புதன்கிழமை த்விதியை திருத்தியை திதி உத்திராடம் நட்சத்திரம். புதன்கிழமை இந்த நன்னாளிலே
எம்பெருமானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை கோவில் உள்ளே இருக்கும் சம்பங்கி பிராகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பினை செய்வித்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்யாண உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. கல்யாண உற்சவத்திலே சங்கல்ப மந்திரங்களை செய்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது சேனா முதலி என்னப்படும் விஸ்வக்சேனருக்கு ஆராதனை சுத்தி புண்ணிய வாஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவு பெறுகிறது. திருக்கல்யாண மகோத்சவம் ஆரம்பமாகிறது. இதோ விஸ்வக்சேனாம்பரம் விஷ்ணு சிறுவண்ணம் சதுர்பஜம் பிரசன்னம் தியாயேத் சர்வ விக்னோபாந்தயே யஸ்யத்வரதவக்த்ராத்யா பாரிஷத்யா பரஸ்வரம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஓம் பகவதோ பலேனா பகவதோ வீரியேனா பகவதஸ்தேஜசா பகவதக்ர்மணா பகவதானக்ரஹீதோ பகவதானத்யாதோ பகவந் த்யாத்வா பகவத்கர்ம கரிஷ்யாமி தத் பகவான் அனுமன்யதாம் ப்ராணாயம்யா. அஸ்ய தேவதேவஸ்ய பகவதோ நாராயணஸ்ய ஸ்ரீயப்பதே புருஷோத்தமஸ்ய ஸ்ரீமதகிலாண்டகோடி ப்ரஹ்மாண்டநாயகஸ்ய பரவ்யூஹ விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரஸ்வரூபஸ்ய ஸ்ரீபூநிலாசமேத ஸ்ரீநிவாசஸ்வாமினஹ வைவாஹிகோத்ஸவகர்மாங்கம் ஸ்தன்னிலபரிதிபரிஸ்த்ரணஹ சர்வோபகரணசுத்யர்த்தம் சர்வத்ர ப்ரோக்ஷணார்த்தம் சுத்தி புண்ணியாஹ வாஜனாக்யம் க்ரமகரிச்சன்னாதோ நிர்விக்னேன பரிசம ஆவாப்யர்த்தம் விஸ்வக்சேன ஆராதனாக்யம் ஜகரமணீ தரங்ககரகாராதனம் கரிஷ்யே. ஓம் தாராஜருத்தசுஜமானசேஷுதரத்தரித்தபரிபூரிதேஷு அபோபே கிருண்ணன் பிரதிபாதகிஷ்ணே கிருணோமி தத்தாகும் சுஜரகும் சுசர்மா இமாபிவா சிவதமா சாந்தா சாந்தனமா சுபா சுபதமா பூதா புதனமா புண்ணியா புண்ணியதமா மேத்யா மேத்யதமா அமிருதா அமிருதரசாஹ பூதா பிரம்ம பவித்ரேன பூதா சூரியஸ்ய ரஷ்மிபிஹ ஏதே சதம் பிரணயே சஹஸ்ரம் யக்ஞயா பாஜா பிதரா புருத்ரா தேப்யோ ந இந்திரஸ்ய விதோத விக்னர்விஷ்மே தேவா அமன்யந்த மருத ஸ்வஸ்த்யா அஸ்மின் கும்பே மூமிருணமாவாஹயாமி பிரஜேந்த சமாவாஹயாமி ரக்தாம்பரசரமாவாஹயாமி யாதஸ்பரிமாவாஹயாமி முருணாய நமஹ இதமாசனம் முருணாய நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்கம் சமர்ப்பயாமி ஆஜமணியம் சமர்ப்பயாமி முருணாய நமஹ புஷ்பாணி சமர்ப்பயாமி குடோபஹாரம் நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சர்வோபகாரான் சமர்ப்பயாமி சுதீஸ்வராய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹே தன்னோ வருண பிரச்சோதயாத். வருணாய நமஹ சர்வோபகாரான் சமர்ப்பயாமி ஆதோ நிர்விக்னேன பரிசமா ஆவாப்யர்த்தம் விஸ்வக்சேனாராதனம் கரிஷ்யே. விஸ்வக்சேனம் சதுர்பாஹும் சிங்கரக்ரசமன்விதம் ஜகாபதிம் சங்ககேதும் சுபஸ்பரசமாஹனம் பூர்வாசாரோத்தமம் தேவம் தட்சிணா முகமர்ச்சயேதாக்னேயுகஸ்மாத் ஜாமஹேத்வா விஸ்வே சதாத்தம் மஹிதோ நுஷம்போ வைராஜந்தே தோதன்ய சத்தாம் பிரேஷ்யாம தேசோ விபதானாமநாதர்யாமே சஸ்தாந்த நிதாந்த தாத பத்மாகார மண்டலே பும்போ விஸ்வக்சேனமாவாஹயாமி பும் பவஹ சாந்தமாவாஹயாமி பூகும் சுபஹாஹரமாவாஹயாமி பும்புர்பவஸ்மஹ அமிதமாவாஹயாமி நித்யானுபாக மாவாஹயாமி தட்சிணே சூத்திரபதி மாவாஹயாமி வாமே ஜிகா மாவாஹயாமி சூத்திரபதி ஜிகா சமேத ஸ்ரீ விஸ்வக்சேனாய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி விஸ்வக்சேனாய நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்கம் சமர்ப்பயாமி ஆஜமணியம் சமர்ப்பயாமி விஸ்வக்சேனாய நமஹ புஷ்பாணி சமர்ப்பயாமி குடோபஹாரம் நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. ஓம் விஸ்வக்சேன ஸ்மிருதோ ராஜா பகவான் சர்வகர்மணஹ தஸ்மாத் நான்யமபாசீத கர்மணாம் விக்னசாந்தயே ஆரம்பே கர்மணாம் புஷ்டிம் விஜ்ஞானாம் பிரசமாத்யஜ குர்யாத் சபரிவாரஸ்ய விஸ்வக்சேனஸ்ய பூஜனம். ஓம் பவத்பரணுஜ்ஞாதஹ சுபுண்யம் புண்ணியாஹம் வாசகிஷ்கே வாத்ஸ்யதாம் சுபுண்யாஹம் கரோமி குருஷ்வா ஸ்வஸ்தி சுப்ரோக்ஷதம் அஸ்து பிரஜாபதி பிரஜதாம் பிரஜதாம் பிரஜாபதி ஷாம் ஜந்து ஹோராணி ஷாம் ஜந்து பாபானி ஷாம் ஜந்து நீதய சுபானி வர்த்தந்தாம் வர்த்தந்தாம் சுபானி ஷாம் ஜந்து ஹோராணி ஷாம் ஜந்து பாபானி ஷாம் ஜந்து நீதய சுபானி வர்த்தந்தாம் வர்த்தந்தாம் சுபானி ஷாம் ஜந்து ஹோராணி ஷாம் ஜந்து பாபானி ஷாம் ஜந்து நீதய சுபானி வர்த்தந்தாம் வர்த்தந்தாம் சுபானி. ஓம் மதோ தேவா அவந்தனோ யதோ விஷ்ணுர் விக்ரமே பிருத்திவ்யா சப்ததாமபிஹி இதம் விஷ்ணுர் விக்ரமே த்ரேதா நதே பதம் சமூகமஸ்ய பாகம் சுரே த்ரீணி பதா விக்ரமே விஷ்ணுர்கோபா அதாபியஹ ததோ தர்மாணி தாரயன் விஷ்ணோ கர்மாணி பசதி கதோ வ்ரதானி பஸ்பசே இந்திரஸ்ய யுத்யஸ்ய கா தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரயஹ திமீ வஜக்ஷுராதரம் தத்தி பிராதோ விபண்யமோ ஜாக்ரவாகம் சசமிந்தரே விஷ்ணோர்யத் பரமம் பதம் த்ரிவிணோதா த்ரிவிணசஸ்துரஸ்ய த்ரிவிணோதா சனரஸ்ய பிரியம் சதே த்ரிவிணோதா வீரபதே மிஷன் நோ த்ரிவிணோதாரா சதே தீர்க்கமாயுஹு யத்
புண்ணியம் நட்சத்திரம் தத் பத்குர்வீதோபவ்யுஷம் யதா வை சூரிய புதேதி அத நட்சத்திரம் நயதி யாவதி தத்ர சூரியோ கச்சேத் யத்ர ஜஹன்யம் பஸ்யேத் தாவதி கர்மீத யத் காரிணி ஸ்யாத் புண்ணியாஹ ஏவ கததே ஓம் பூஹ் புர்பவ ஸ்வரம் ஸ்ரீநிவாச ஸ்வாமினஹ வைவாஹிக உத்தமகர்மாங்கம் சர்வத்ர ப்ரோக்ஷணார்த்தம் புண்ணியாஹம் பவந்தோ ப்ரமந்த் புண்ணியாஹங்கர் மனோஸ்து புண்ணியாஹம் பவந்தோ ப்ரமந்த் புண்ணியாஹங்கர் மனோஸ்து புண்ணியாஹம் பவந்தோ ப்ரமந்த் புண்ணியாஹங்கர் மனோஸ்து ஸ்வஸ்தின இந்திரோ வ்ருத்தஸ்ரவா ஸ்வஸ்தின பூஷா விஸ்வமேதாஹ ஸ்வஸ்தின ஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தினோ ப்ரஹத்மதிர்த்ததாது ஓம் பூஹ் பூர்வோக்த கர்மணி பூர்வோக்த நமராஜ புண்ணியாஹம் ஸ்வஸ்திம் பவந்தோ ப்ரமந்தோ கர்மணி ஸ்வஸ்தி புண்ணியாஹம் ஸ்வஸ்திம் பவந்தோ ப்ரமந்த கர்மணி ஸ்வஸ்தி புண்ணியாஹம் ஸ்வஸ்திம் பவந்தோ ப்ரமந்த கர்மணி ஸ்வஸ்தி ருத்யாஸ்ம ஹவ்யேர்ண மதோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதா நஹவிடா வர்த்தயந்தஹ சதஞ்சீவேம சரதஸ்வமீராஹ ஓம் பூஹ் பூர்வவத் ஸ்வரம் ஸ்ரீ பகவதாக்னயா பகவத்கைங்கரூபம் ஸ்ரீமன்னாராயண ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ பூநிலாசமேத ஸ்ரீநிவாச ஸ்வாமினஹ வைவாஹிக உத்தம கர்மாங்கம் சர்வத்ர ப்ரோக்ஷணார்த்த புண்ணியாஹம் ருத்திம் பவந்தோ ப்ரமந்தோ கர்மர்த்யதாம் 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 ருத்திஹி சமிருத்திஹி புண்ணியாஹம் சமிருத்தி ஆபோஹிஷ்டாமயோபவஸ்தானபூர்ஜே ததாதன மகேரணாயதிக்ஷசேயோபஸ்யமதமோரசஸ்தஸ்ய பாரிகதே ஹனஹ உசதீர்மபாதரஹ தஸ்மாரங்கமாமமோயஸ்ய க்ஷயா யஜன்பதா ஆபோ ஜனயதா ஜனஹ ஹிரண்யவர்ணாசுதயப்பாவகாயாசுராதக்கஸ்ய போஜாஸ்விந்த்ரஹ பவமானஸ்வர்ஜனஹ பவித்ரேன விஜர்ஷணிஹி யப் போதா சபுனாதுமா புனந்தமா தேவஜனாஹ புனந்தமனபோதயா புனந்த விஸ்வாஜமஹ ஜாதவேத பவித்ரவது பவித்ரேன புனாஹிமா சுக்ரேன தேவதீத்யது அக்னே கிருத்வா கிருதோ கும்ப்ரணோ யத்தே பவித்ரமர்ச்சிஷி அக்னே விததமந்தரா ப்ரஹ்மதேன புனீமஹே புபாப்யாம் தேவசவிதஹ பவித்ரேன சமேனஜா இதம் ப்ரஹ்ம புனீமஹே வைஷ்மதேவி புனதே தேவ்யாகாத் யஸ்யே பக்மே ஸ்தனவோ வேதபிருஷ்டாஹ தயா மதந்தஸ்ய நமார்த்தீஷு வஜக்ஸ்யாமபதயோரயீணாம் வைஷ்வானரோ ரஸ்மிபிர்மா புனாது வாத ப்ராணீனி சிரோமயோ பூஹ் தியாவா பிருத்வீபிச சாபயோபிஹி ஹர்தாவரீ ஜக்னியே மா புனீதாம் ப்ரஹத்பிஹ் சவிதஸ்த்ருபிஹ வரிஷ்டைர்தேவமன்மபிஹி அக்னே தக்ஷைஹ் புனாஹி தஸ்மை க்ஷீரகம் சர்ப்பிர்மதோதகம் பாபவாணி ஸ்வஸ்திகணீ சுதுகாஹி பயஸ்வதீ ரிஷிபிஸ் சம்ஹதோரச பிராமணே ஸ்வமிருதகம் ஹிதம் பாபவாணீர்த்திஷந்துனஹ இமல்லோகமதோ அமம் காமான் சமர்த்தயந்துனஹ தேவேர் தேவை சமாபிருதாஹ பாபவாணி ஸ்வஸ்திகணீ சுதுகாஹி கிருதஸ்சிதஹ ரிஷிபிஸ் சம்ஹதோரச பிராமணே ஸ்வமிருதகம் ஹிதம் யேன தேவா பவித்ரேண ஆத்மானம் புனதே சதா தீன சஹஸ்ரதாரேண பாபவான் ஜாத்தமேதாமூர்ஜயந்தூர்ஜாஷம்ஷ ஓம் சாந்தி 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 பிராத்யாந்திசி தேவார்த்தஜோ மார்ஜயந்தாம் தக்ஷிணாயாந்திசி மாதாஹ பிதரோ மார்ஜயந்தாம் பிரதீத்யாந்திசி க்ரஹாப்ஸவோ மார்ஜயந்தாம் புனீத்யாந்திசியா பமோஷதயோ வனஸ்பதயோ மார்ஜயந்தாம் மூர்த்தாயாம் திசி யஜ்ஞஸம்வத்ஸரோ யஜ்ஞபதிர்மார்ஜயந்தாம் அதோதராதரேர்ணயேபியோ மார்ஜயந்தாம் அனோரணீயான் மஹதோ மஹீயான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய தந்தோஹ தமக்ருதம் பஸ்யதி வேத சோகோதாது பிரசாதான் மஹிமானமீகம் சப்த பிராணா பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஷ சமித சப்த ஜிக்மாஹ சப்த இமே லோகா யே சிதரந்தி பிராணா குஹாசயான் நிஹிதா சப்த சப்தா அத சமுத்ரா இரயஸ்ய சர்வேஸ்மாத் சிந்தந்தே சிந்தவ சர்வ ரூபாஹ வாஸ்தோஸ்பதே பிரதஜானி யஸ்மான் ஸ்வாமீஷோ அனமேவோ பவானஹ வருணாய நமஹ விஸ்வக்சேனாய நமஹ புனப்பாதிர்க்யாஜமணியம் சமர்ப்பயாமி வருணாய நமஹ விஸ்வக்சேனாய நமஹ யதா சுகம் யதா ஸ்தானம் பிரவேசயாமி சோபனார்த்தம் க்ஷேமாய புனரா கமனாய ச ஓம் நமோ வெங்கடேசாய.
திருவேங்கடா கோவிந்தா கோவிந்தா. விஸ்வக்சேன் ஆராதனை சுத்தி புண்ணிய வசனத்தை தொடர்ந்து இப்பொழுது நாம் செவிக்க இருப்பது அங்குரார்ப்பண கைங்கரியம். அங்குரார்ப்பணம் என்பது திருமுலை சாற்றுதல் என்று பெயர். இந்த திருமுலை சாற்றுதலிலே தேவர்களை எல்லாம் ஆவாகனம் செய்யும் கைங்கரியம். மண் பாலியைகளிலே நவதானியங்களை சேர்த்து அதிலே நீர் சேர்த்து திருத்துழை அக்ஷதை போன்றவைகளால் தேவர்களை ஆவாகனம் செய்து பூஜை செய்வார். அனைத்து பூ உலகங்களிலும் சப்தகிரி ஸ்தலம் க்ஷேத்திரம் மிகவும் பிரதானமானது, பிரபலமானதும் கூட. அனைத்து தேவர்களும் இங்கு தங்குமிடமாக கருதப்படுகிறது. ஸ்ரீ வைகுண்டத்தில் பார்க்கடலில் சேஷசாயியாக பெயர் பெற்ற பரம புருஷனான ஸ்ரீ மகாலட்சுமி மகாவிஷ்ணு இந்த புண்ணிய தலத்திலே தரிசனம் வழங்கி கொண்டு அனைவரையும் கேட்ட வரங்களையும் வரதானம் செய்து கொண்டுள்ளான். அதனால்தான் இந்த திவ்ய தேசத்தில் எழுந்தருளியுள்ள சுவாமி கோரின கோரிக்கைகளை தீர்க்கும் பெருமாளாக கீர்த்தி பெற்று கொண்டுள்ளார். இந்த பெருமாளுக்கு பூலோகத்திலே ஏழுமலையான், வெங்கடேஸ்வரன், திருமலை வாசன், திருமலை அப்பன், ஸ்ரீனிவாசன், ஆனந்த நிலையவாசன் என்ற பெயர்களுடன் புகழ்ந்து பாராட்டி சேவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியாக எழுந்தருளி நித்தியவாசம் செய்து கொண்டுள்ள இந்த திருமலையிலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது நித்திய கல்யாண உற்சவம். இதோ அந்த அர்ச்சக சுவாமி பூஜைகளை செய்து தேவர்களை எல்லாம் ஆவாகனப்படுத்தினார். அடுத்ததாக ரக்ஷா பூஜை. முதலில் ரக்ஷைகளுக்கு பூஜை செய்து அதை தொடர்ந்து ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்ய உள்ளார். இந்த ரக்ஷா பூஜை என்பது மூவரின் கரங்களிலும் கட்டப்படும் கயிற்றிற்கு ரக்ஷா பூஜையை செய்கிறார். ஜெயா சூத்திரவதி என்னும் கயிற்றிற்கு ஆவாகனம் செய்து அவர்களுக்கு பூஜை செய்து அர்ச்சக சுவாமி இப்பொழுது அந்த ரக்ஷா பூஜை செய்ய உள்ளார். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ பகவதாக்ஞயா பகவத்யை கர்மம் ஸ்ரீமன்னாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பூனிலா சமேத ஸ்ரீநிவாச சுவாமினஹா வைவாஹிகோத்ஸவ கர்மாங்கம் பிரதிசர பந்தன தேவதாராதனம் கரிஷ்யே. ஓம் யமர்ப்பயந்த மனயோ ஹவிர்யோ ஜோஹி ஜானிர் விபுதா விராஜன்னே தம்மய தோஷா யஸ்யானநாத்மம் விபிணானி பதந்து. ஓம் சேஷமாவாஹயாமி சஹஸ்ரீருஷமாவாஹயாமி அனந்தமாவாஹயாமி நாகராஜமாவாஹயாமி ரக்ஷா சூத்ர அதிஷ்டான தேவதாப்யோ நமஹ. சேஷாய நமஹ. சரணம் சமர்ப்பயாமி சேஷாய நமஹ. பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆஜமணியம் சமர்ப்பயாமி சேஷாய நமஹ. புஷ்பாணி சமர்ப்பயாமி குடோபஹாரம் நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சர்வோபநாரான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்வஸ்தி நோ மிமீதாமஸ்மினா பகத் ஸ்வஸ்தி தேவ்யதீதர நர்மணாஹ ஸ்வஸ்தி பூஷா அசூரோ ததாதன ஸ்வஸ்தி த்யாவா பிருதிவேசு சேதுனாஹ ஸ்வஸ்தயே வாயுமபப்ரவாமஹே சோமம் ஸ்வஸ்தி பவானஸ்ய யஸ்பதீஹி ப்ரஹஸ்பதிம் சர்வாகணம் ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தயா ஆதித்யாஸோ பவந்து நஹ விஸ்வே தேவானோ அத்யா ஸ்வஸ்தயே வைஸ்வானரோ வசூரக்னி ஸ்வஸ்தயே தேவாமந்திரபவஸ்வஸ்தயே ஸ்வஸ்தி நோ ருத்ரப்பாத்தம் ஹாஸஹ ஸ்வஸ்தி மித்ரவருணா ஸ்வஸ்தி பத்யே ரேவதே ஸ்வஸ்தி ந இந்திரஸ்ய அக்னிஸ்ய ஸ்வஸ்தி நோ அதிரேக்ருதி ஸ்வஸ்தி மந்தா மதுஜரே மசூர்யாச்சந்திரமதா விவா புனர்ததாக்னாதா ஜானதா சங்காமேமஹே ஸ்வஸ்தயானந்தாரக்ஷமரிஷ்டணீமிம் மஹத்பூதம் வாயசம் தேவதானாம் அசுரக்னமிந்திராசகம் சமத்சு ப்ரஹத்யசோ நாவாமிவாரூஹேம அம்போமுஜாமாங்கிரசங்கஜம் ஜஸ்வஸ்த்யா த்ரேயம் மனாதா ஜதாரக்ஷ்யம் பிரியாதமானி சரணம் ப்ரபத்யே ஸ்வஸ்திஹம் பாதே ஸ்வபாயன்னோ அஸ்து சுபாவம் சுபாம். நிவாசா கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே நாம் இப்பொழுது ரக்ஷா பூஜையை செவித்தோம். அடுத்ததாக ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செவிக்க இருக்கிறோம். ஆகாச ராஜாவின் பெண்ணான பத்மாவதியை கண்டதும் மையல் கொண்டு நாராயண வனத்திலே திருமணம் செய்து கொண்டு ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே 6 மாதம் தங்கி அதன் பிறகுதான் ஸ்ரீனிவாசன் திருமலைக்கு சென்றதாக புராணங்கள் கூறுகின்றன. சுவாமி நம்மாழ்வார் பெண்ணாக தன்னை பாவித்து பராங்குச நாயகியாக தம்மை மாற்றிக்கொண்டு பகவானிடத்திலே ஆறா காதல் கொண்டு இருக்கும் நிலையிலே அவள் தோழி வர்ணிக்கிறார் போல் ஒரு பாசுரம் திருவிருத்தம் என்கின்ற பிரபந்தத்திலே காட்சி தருகிறது. பராங்குச நாயகியின் தோழி
வியந்து கூறும் வகையிலே அந்த பாசுரம் இது. அன்னைமார்கள் இவளுக்கு சம்பந்தப்பட்ட இவளுடைய துன்பங்களிலிருந்து நீக்கக்கூடிய உருகின்ற வன்மங்கள் உருகின்ற கண்மங்கள் மேலென ஓர்பிலராய் இவளை பெறுகின்ற தாயார் மெய்னொந்து என்று பேரார்கொல் துழாய் குழல்வாய் துருகின்றனர் தொல்லை வேங்கட மாட்டவும் சூழ்கின்றனர் இருகின்றதனால் இவள் ஆகம் மெல்லிய மெல்லாவியேறி கொள்ளவே என்று மேலான காரியங்களில் விசாரம் செய்யாதவர்களாய் இருப்பதால் அவர்கள் உடல் நோவு எடுத்து இவளை பெற்றவர்களாக தெரியவில்லை. ஏனென்றால் எம்பெருமான் சூடி களைந்த திருத்துழாயை இவளுடைய கூந்தலில் சூட்ட மாட்டார்கள் போலும். இப்படியெல்லாம் பராங்குச நாயகி பெருமாளை பற்றி தன்னுடைய பாசுரத்திலே கூறியுள்ளாள். நமது வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தனி பெரும் பெருமை அதன் சரணாகதி. பேரருளாளன் தேவாதி தேவன் ஸ்ரீ வரதராஜ பெருமாளிடம் சரண் புகுந்த பொழுது அவரை போற்றி தேசிகன் சாற்றிய அடைக்கல மாலையையே இந்த அடைக்கல பத்து. பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம் முக்தி தரு நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்தகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று அந்த பகவானை குறித்து பாடுகிறார். லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீனிவாசனை செவிக்கலாம். அடுத்ததாக ஆதி மூலமே என்று கஜேந்திரன் அழைக்க ஓடோடி வந்து காத்தவர் இந்த அருளாளன். இவன் தான் ஆதி நாராயணன் என்பதை உறுதி உலகிற்கு எடுத்து காட்டியது அந்த ஆணை. அந்த யானையையே அத்தகிரி மலையாக்கி யாவரும் வணங்கும் வகையில் சுகந்த பாரிஜாத்தமாக காஞ்சியில் உரைகிறார் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். மூ உலகமும் திரிந்து தன்னை காப்பதற்கு ஒருவருமே இன்றி முடிவில் கோதண்டராமனிடமே சரணடைந்த காகாசுரன் போன்று முக்தி தரும் ஏழு தலங்களில் அதி முக்கியமான காஞ்சியில் நின்று சேவை சாதிக்கும் அருளாள நான் சரண அடைகின்றேன் என்று தன அடைக்கல பத்திலே சுவாமி தேசிகன் கூறியுள்ளார். அப்படி சுவாமி தேசிகன் புகழ்ந்து பாடிய சுவாமி எம்பெருமான் திருவேங்கடவனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே நாச்சிமார்களுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா 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 என்று இதோ ஸ்ரீதேவி பிராட்டிக்கு முதலில் ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்ய உள்ளார். லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று அடுத்ததாக பூமி பிராட்டிக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியம் செய்ய உள்ளார். பகவான் பலவிதமாக அவதாரம் எடுத்து தன் அடியார்களை அவதரித்தும் உதவி செய்கிறான். அப்படி ராமனாக அவதாரம் எடுத்தான். ராமாயணத்திலே ராம ராவண யுத்தம் முடிந்த பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு கவி வால்மீகி தெரிவிக்கிறார். இதோ இப்பொழுது பூமி பிராட்டிக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியம். வசுந்தரா ரமண கோவிந்தா கோவிந்தா தாத்ரி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று அந்த தாயாரையும் செவிக்கலாம். மூவருக்குமாக ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற்றது. இப்பொழுது அர்ச்சக சுவாமி தன்னுடைய கரத்திலே ஆத்ம ரக்ஷைக்கான அந்த ரக்ஷையை கட்டிக்கொண்டு மேற்கொண்டு கைங்கரியங்களை செவிக்க இருக்கிறோம். ராவணன் ராமனால் கொல்லப்படுகிறான். அவன் இறந்ததும் அவன் மனைவி மண்டோதரி அவள் உடம்பை பார்த்து புலம்புகிறாள். மண்டோதரி தேவசிற்பியின் மகள், சிறந்த பதிவிரத்தை, ஆற்றல் அறிவில் ஏன் அழகில் கூட சிறந்தவள். பயத்தினால் சிலர் பகவானை செவிப்பார்கள், பக்தியினாலும் செவிக்கின்றார்கள். பயாத் கம்ச என்பதன் மூலம் ஸ்ரீகிருஷ்ணனை எண்ணி எண்ணி பயந்தே கம்சன் தொழுததாக பெரியோர்கள் கூறுகின்றார்கள். இதோ இப்பொழுது ரக்ஷாபந்தன கைங்கரியம் முடிந்து அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை ஆரம்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று
அந்த அக்னி பகவானை அழைக்கலாம் திருக்கல்யாண மகோத்சவத்திலே. அடுத்ததாக அக்னி பிரதிஷ்டை ஹோமம் நடைபெறவுள்ளது. மக்கியம் யுஜந்து மமஜான ஹவ்யாகோதி சத்யாமன சோமே அஸ்து யே நோமானிகாங் கிரமச்சனாஹம் விஸ்மே தேவாசோ அதிபூஜதாமே நேமீஸ்வரர்மே ரணக்ருணோத விஸ்மே தேவாச யஹவீரயுத்தம் மஹா ஆஸ்மே பிரஜயாமாதனோ பிரமாரதாமத்விஷதே சோமராஜன் உத்தன்யமானமஸ்யா அமேத்யமபு பாப்மானம் ஜிதமானஸ்ய ஹந்த் சிவானஸ்ஸந்து பிரதிசஷ்யதஸ்ரஷ்யன்னோ மாதா
Agni Soma, Bhyagu Swaha, Prajapatye Swaha, Brahmane Swaha, Indraye Swaha, Vasubhya Swaha, Marudhya Swaha, Rudrebhya Swaha, Apavupaspurusya, Sri Mahavishname Swaha, Brahaspatye Swaha, Mitraye Swaha, Varunaye Swaha, Adityebhya Swaha, Subhyagu Swaha, Pushne Swaha, Kakshaye Swaha, Kakshadevata Somaye Swaha, Vaivahika Jignaye Swaha, Jignadevata Vishwebhyo Devebhya Swaha, Sarvadevebhya Swaha, Dravyabhikarya Bumbhu Swaha, Bumbhava Swaha, Bhogam Sava Swaha, Om Bhurbhava Sava Swaha, Adhidena Namakastaha, Namadena Namakastaha, Saraswadena Namakastaha, Deva Zaveta Prasamihi. Asya Deva Deva Sivagvado Narayana Syasrika Padeva Prashutama Sishrimita Khilanda Kodi Brahmana Rayaka Sishrim Bhunilata Medha Srinivasa Swaminaha, Vaivahikutra Vakramangam Upasanaknu Agharante Swaramandra Akshatkriya Dusha Pragyasthittar Dhammato Revadi, Vaishtavahamam Hoshye Dhatena Vanyasva Namadena Vanyasva Darasvadena Vanyasva Deva Samita Prusuva Om Ato Deva Avantana Yada Vitnar Vijakrame Prithivya Sattadham Vishwaha Idam Vitnar Vijakrame Tredhana Dharevanam Samudham Asyabhagam Sureswaha Trinibada Vijakrame Vishnu Goba Ada Abhyaha Tato Dharma Nidharayan Swaha Vishnakarma Nibisadigado Pradhani Vaspahe Indra Shagitya Sagha Swaha Tad Vishnu Paramambaragam Sadabhasyanti Surajaha Ndimi Vijakchuradarak Swaha Tadviprado Vipanyamoja Gravagam Sassamindhare Vishnaryatramambarak Swaha Om Bhuswaha, Om Bhavaswaha, Om Savaswaha, Om Burbhavaswaha, Adhidena Magastaha, Anamadena Magastaha, Adharaswarena Magastaha, Devasamita Pradhamihi. Meeddari Vibhavalu, Memu Chudavalada, Chiyavaraina tamavaraina varini piluvaka tamu tame pendladera kalamu chiyavaraina tamavaraina varini piluvaka tamu tame pendladera alari shri venkatesha adakumamu rappinchi palasinattu garuda dhvajamettavayya Meeddari Vibhavalu, Memu Chudavalada, Ee Edamamu Manninchi, Inta Seyavayya. Gapuwaru seva seya kevaraina andamuga egu pendiki angavinchera chendi udi gapuwaru seva seya kevaraina andamuga egu pendiki angavinchera andapu shri venkatesha adakumammu rappinchi vindulato nitte tiruvidule gavayya Meeddari Vibhavalu, Memu Chudavalada, Ee Edamamu Manninchi, Inta Seyavayya. Peru
నీతమవత్త వేరటాండు పొడగాను సారెకు పెండ్లాడకున్న సంతసమౌన పేరుకొని తమ వద్ద వేరటాండు పొడగాను సారెకు పెండ్లాడకున్న సంతసమౌన ఈ రీతి శ్రీ వెంకటేశ ఇద్దరు మము రప్పించి ఆరితేరి పువ్వములు అవధరించరయ్యా మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా తీయడమము మన్నించి ఇంత చేయవయ్యా మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా తీయడమము మన్నించి ఇంత చేయవయ్యా శోభమాన కళ్యాణ ఓం విద్యుత్కోటి దివాకరాపమునిషం శంఖం కదాపంకజం చక్రం బిభ్రతి ఇందిరావసుమతి సంశోభి పార్శ్వత్వయం కేయూరాంగదహారకుండలధరం పీతాంబరం కౌస్తుభం దీప్తం విశ్వధరం విభుం సువక్ష విలసత్ శ్రీవత్సజిహ్నం భజే అథ భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాపరిమితశక్త్యాభ్రియమానస్య మహాజనౌఘస్య మధ్యే పరిభ్రమమానానాం అనేకకోటి బ్రహ్మాండానాం ఏకతమే పృథివ్యప్తేజోమాయుమ్యాకాశ అహంకారమహదం వ్యక్తాఖ్య సప్తామరణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహకూర్మానంతాష్టదిక్కజో పరిప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల తరాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానాం ఊర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానాం అధోభాగే మహానాలాయమానస్య మణిరాజస్య శేషస్య సహస్రభణామణి మండల మండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజన పుష్పనంద సార్వభౌమ సుప్రదీకాఖ్య అష్టదిగ్దండి శుండాదండోత్తంభిరే అమరావదే తేజోమదే సంయమణే రక్షోపదే సింధుపదే గంధవత్యలకాపదే యశోమదే త్యష్టదే పునీ విరాజితే ఇంద్రాగ్నియమనిర్దివరణబాజుకుమేర ఈశానాఖ్య అష్టలోకమాలక పరిపాలితే లోకాలోకాచలపరితే లవణేక్షుసురాసర్పితక్షేర సుత్తోదకాఖ్య సప్తార్ణవ పరివృదే జంభూ ప్రక్ష కుశక్రౌంచ శాఖశాలమలి పుష్పరాఖ్య సప్తద్వీ పద్మీపితే మాహేంద్రమలయ సఖ్య అదృక్షద్వింధ్యవారయాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారతి కంబృషహారీలావృత భద్రాశ్వకేతుక మాలక హిరణ్యకరమణక గురువర్షాఖ్య నవవర్షాణాం మధ్యే భరతవర్షే మమ అనేక జన్మసూజిహ జన్మని చాయేతత్ క్షణపర్యంతం బాల్యయౌవనకౌమారమార్థయే దుర్హసి ప్రకాశే చ ఆవృత్త అనావృత్త మహాపాతకాది సమస్త దురితక్షయార్థం దశ పూర్వేషాం దశాపరేషాం మత్వం స్యానాం మాతృవం స్యానాం సర్వేషాం పితృణాం కుంభీపాకలోహిత ధామా సంఘాతకాల సూత్రాధి వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్య ఉత్తీర్య తిలై సూర్యమండల పర్యంతం కృతరాశీర్వర్ష సహస్రావశాలే ఏకైక దినామకర్షణ క్రమేణ సర్వరాశ్య మకర్షణ సంహిత కాలే శ్రీహరిలోకే నివాస సిత్యర్థం త్రిగణీకృతాగ్నిష్టోమ అతిరాత్రాప్తోర్యామ శాంతపన వాజపేయ పౌండరీకాశ్వమేధాధి శతకృతు పుణ్యఫలావాప్యర్థం ఆమోద ప్రమోద సంమోద వైకుంఠాఖ్య లోకేషు సాలోక్య సామీప్య సారూప్య సాయుధ్యమతిమితి చతుర్విధ మోక్షఫల సిత్యర్థం అస్యదే దేవస్య భగవతో నారాయణస్య శ్రీపదే పురుషోత్తమస్య శ్రీమదఖిలాండకోటి బ్రహ్మాండరాజకస్య పరవ్యూహ విభవ అంతర్యామి అర్చావతార స్వరూపస్య శ్రీ భూనీలాసమేత శ్రీనివాస స్వామినః శ్రీ విఖణోమణీంద్రమదానుసారవిర్భృక్వాదివిర్మన్వాదివిర్ వశిష్టాదిభిః దివ్య మహర్షిభిః రిక్తగుహ్య ధర్మ పురాణ ఇతిహాస కల్పోక్త సకల ఫలావాప్యర్థం కన్యాదానం కరిష్యే ఓం అస్య శ్రీమదాదినారాయణస్య అనేకకోటి బ్రహ్మాండనాయకస్య అనంతకళ్యాణగుణగణగాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య సింగచక్రశారంగకౌముదయీ నందకస్య శ్రీమతో వైకుంఠనాయకస్య శ్రీమత్ వైఖానస భగవత శాస్త్ర ప్రకారేణ ఆంగీన సమారహస్పత్య భారద్వాజ త్రిగారుహేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పరవ్యూహ విభవ అంతర్యామి అర్చావతార రూపస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణో నత్రే ఆంగీర సమారహస్పత్య భారద్వాజ త్రిగారుహేయ ప్రవరాన్విత
భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణ భూషస్య మూల ప్రకృతి స్వకీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయ కర్మణోఖ్యాది విషాద్ ఉత్పత్తి స్థితిలయ కారణ భూషస్య శ్రీ మహావిష్ణోః పరమాసుదేవ శర్మణః పౌత్రాయ ఆంగీర సమారహస్పత్య భారద్వాజ త్రిగారుహేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య సమస్త దేవతా నికుటముకుటమణిగణ విజృంభిత పాదారవిందస్య శ్రీ మహావిష్ణోః ఆదినారాయణ శర్మణః పుత్రాయ ఆంగీర సమారహస్పత్య భారద్వాజ త్రిగారుహేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటహార కేయూర దివ్యాభరణ భూషితాయ దివ్య పీతాంబరధరాయ దివ్య బాల్యోభిశోభితాయ నిజావతారాయ స్వర్ణగరుడ వాహనారూఢాయ అచింత్య దివ్యాద్భుత నిత్య యౌవన స్వభావ లావణ్య తేజోరుత్రాకరాయ అఖిల శాఖాధ్యాయినో శ్రవణ నక్షత్రే మకర రాశౌ జాతాయ శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే వరాయ ఋగ్యజుస్సామాధర్మన సకల వేదాధ్యాయినీ భార్గవత్స్యమన ఆప్నవాన ఔర్వమైందల మంజారుషేయ ప్రవరాన్విత భార్గవ సగోత్రోద్భవీ సర్వాలంకారవదీ సర్వాంగనా సమ్మోహన సంసీమిత మాదారవిందాం శ్రీ మహావిష్ణోః వక్షస్థల నివాసినీ అయోనిజాం భృగో సంగల్పదనయాం ఉత్తర ఫలగుణీ నక్షత్రే కన్యారాసో జాతాయాం శ్రీ శ్రీదేవీనాం నీమిమాం కన్యాం దాస్యామి ఋగ్యజుస్సామాధర్మన సకల వేదాధ్యాయినీ కాశ్యవ ఆవత్సారణీ ధ్రువత్రిగారుషేయ ప్రవరాన్విత కాశ్యవ సగోత్రోద్భవీ సర్వాలంకారవదీ సర్వాంగనా సమ్మోహన సంసీమిత పాదారవిందాం శ్రీ మహావిష్ణోః అత్యంత మనోహరీ అత్యంత సౌందర్యవతీ బహో శ్యామలాంగీ కశ్యప ప్రజాపదే సంగల్పదనయాం రేవతీ నక్షత్రే మీనరాశో జాతాయాం శ్రీ భూదేవీనాం నీమిమాం కన్యాం దాస్యామి కన్యాం కనక సంపన్నాం కనకాభరణైర్యుతాం దాస్యామి విష్ణవే దివ్యం బ్రహ్మలోక దీర్షయా కన్యాం సాలంకృతాం సాధ్వీం సుజీరాయ సమేతసేద్ ప్రయదోహం ప్రయచ్చామి ధర్మగామార్థసిద్ధయే విశ్వంభరా సర్వభూతా సాక్షణ్య సర్వదేవతాః మిమాం కన్యాం ప్రదాస్యామి ప్రీణాతు కమలాపతిః కన్యాదాన ముహూర్త సుముహూర్తో అస్తు సుప్రాతిష్ఠితమస్తు ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இவ்வளவு நேரம் சங்கல்ப மந்திரங்களை பார்த்தோம். இப்பொழுது மாங்கல்ய பூஜை நடைபெற உள்ளது. இந்த மாங்கல்யங்களை சுத்த ஜலத்தால் அலம்பி அதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு அக்ஷதை திருத்துழாய் போன்றவைகளால் பூஜை செய்வார் அர்ச்சக சுவாமி. இந்த வேளையிலே அந்த பகவான் நம்மை எப்படி எழுந்தருளி நம்மையெல்லாம் ரட்சித்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது பகவானுடைய திருநாமங்களை சதா சர்வ காலமும் நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மூலம் தனி பெறும் பெருமை சரணாகதி தான். பேரருளாளன் தேவாதி தேவன் ஸ்ரீ வரதராஜ பெருமாளிடம் சரண் புகுந்த பொழுது அந்த அவரை போற்றி தேசிகன் சாற்றிய அடைக்கல மாலையையே இந்த அடைக்கல பத்து பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்தி செய்யும் உழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரு நகரெழில் முக்கியமாம் கச்சிதனில் அத்தகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று ஆதிமூலமே என்று கஜேந்திரன் அழைக்க ஓடோடி வந்து காத்தவர் இந்த அருளாளன். இவன் தான் ஆதிநாராயணன் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டியது அந்த ஆனை. அதற்கந்து அந்த யானையையே அத்தகிரி மலையாக்கி யாவரும் வணங்கும் வகையிலே சுகந்த பாரிஜாத்தமாய் காஞ்சியிலே உரைகிறார் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். மூ உலகமும் திரிந்து தன்னை காப்பதற்கு ஒருவருமே இன்றி முடிவில் கோதண்ட ராமனிடமே சரணடைந்த காக்காசுரன் போன்று முக்தி தரும் ஏழு தலங்களிலே அதி முக்கியமான காஞ்சியில் நின்று சேவை சாதிக்கும் அருளாளனை நான் சரணடைகிறேன் என்று
தனது அடைக்கலப்பத்தில் சுவாமி தேசிகன் கூறுகிறார். அப்படி சுவாமி தேசிகன் புகழ்ந்து பாடிய அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இதோ நமக்கு கல்யாண கோலத்திலே நின்று கொண்டு மாங்கல்ய பூஜை சுவீகரித்து கொண்டிருக்கிறார். பகவான் பலவிதமாக அவதாரம் எடுத்து தன் அடியார்களை அவதரிப்பித்தும் உதவி செய்கிறான். அப்படி ராமபிரானாக அவதாரம் எடுத்தான். இராமாயணத்திலே ராம ராவண யுத்தம் முடிந்த பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு கவி வால்மீகி தெரிவிக்கிறார். ராவணன் ராமனால் கொல்லப்படுகிறான். அவன் இறந்ததும் அவனது மனைவி மண்டோதரி அவள் உடலை பற்றி புலம்புகின்றாள். மண்டோதரி தேவசிற்பியின் மகள், சிறந்த பதிவிரத்தை, ஆற்றல் அறிவில் ஏன் அழகில் கூட சிறந்தவள். பயத்தினால் சிலர் பகவானை செவிப்பார்கள், பக்தியாலும் செவிப்பார்கள். பயாத் கம்ச என்பதன் மூலம் கிருஷ்ணனை எண்ணி எண்ணி பயந்தே கம்சன் தொழுததாக பெரியோர்கள் கூறுவார்கள். இங்கே ராவணனை கொல்ல அந்த பகவானே ராமபிரானாக அவதரித்துள்ளான் என்று சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணுவை துதிக்கிறாள். குணா பூஜாஸ்தானம் குணிஷு நசலிங்கம் நசவய என்பது, அதாவது குணங்களுடன் காணப்படுவதே போற்றுதற்குரியதாகும். ராமபிரான் எதிரிகளாலேயும் கூட கொண்டாடத்தக்கவன். அதனால்தான் ஆதிகவி வால்மீகி கச்சித் சர்க்கத்திலே குணவான் வீரியவான் தர்மாத்மா சத்தியவாக்கியோ திருடவிரத என்றெல்லாம் அவனுடைய குணங்களை விவரிக்கின்றார். அப்படி குணாதிசயங்கள் கொண்ட எம்பெருமான் திருவேங்கடவன் இதோ அந்த கல்யாண உற்சவத்திலே மாங்கல்ய பூஜையை சுவீகரித்து கொண்டிருக்கிறார். லோகங்களை காப்பாற்றுவதை பற்றியே எப்பொழுதும் கவலைப்பட்டவரும் பரமாத்மாவானவரும் நித்தியரும் ஆதி மத்திய அந்தமில்லாதவரும் அழிவற்றவரும் இந்திரன் முதலான தேவகதைகளுக்கும் மேலான பிரம்மாவிற்கும் மேலானவரும் பிரகிருத்தியால் செய்யப்பட்ட இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியில் அப்ராகிருதமான சுத்த சத்வத்தால் நிர்மிக்கப்பட்ட ஸ்ரீ வைகுண்டத்திலே வீற்றிருக்கின்றவரும் ஷங்கு சக்கரம் கதாதைகளை தரித்தவரும் ஸ்ரீவத்சம் என்னும் மறுவால் அலங்கரிக்கப்பட்ட மார்பினை உடையவரும் எல்லா லோகங்களையும் போஷிக்கின்றவரும் ஆயுதங்களை தரித்து கொண்டிருப்பவரும் மகாலட்சுமியை விட்டு எப்பொழுதும் பிரியாதவருமான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்ய தாரணம் நடைபெற இருக்கிறது. மாங்கல்யதாரணமுஹூர்த்தசுமுஹூர்த்தோஸ்து த்ருவந்தே ராஜாவர்ணோ த்ருவந்தே வோ ப்ருஹஸ்பதிஹ த்ருவந்த இந்திரஸ்யாக்னிஸ்ய ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம் மாங்கல்யதாரணமுஹூர்த்தசுமுஹூர்த்தோஸ்து. ஓம் பிரஜாபதி சோமகும் ராஜா நம சுருஜத தந்திரயோ வேத அன்பசிருத்யந்த தானஹஸ்தே குருதாம் அதஹ சீதா சாவித்ரீ த்ருவம் த்ருவேன ஹவிஷாபிஷோமம் மிருஜாமசி அதாத இந்திர கேவலீர்மிஷா பலிஹிருதிஸ்கரதே. பூதேவ்யை நமஹ. எட்டு கூட பெண்ளி யோகமித்தரிக்கி நீ வேள அட்டே லக்ஷ்மி நாராயண யோகமு. எட்டு கூட நீ வேள அட்டே லக்ஷ்மி நாராயணா.
కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలదికి నీకు గూడె పొంతనాలు నెలత కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలదికి నీకు గూడె పొంతనాలు శ్రీభూనిరాసమేత శ్రీనివాస స్వామినః వైవాహికోత్సవ కర్మాంగం ఉపాసనాగ్నౌ కర్మధా పుణ్యార్థం
ఉపరిష్టాదంత హోమం హోష్యే అదితేనమన్యస్వ అనమదేనమన్యస్వ సరస్వతేనమన్యస్వ దేవసమేత ప్రసువావోం యదస్య కర్మణోతిరేకం యత్వాన్యోనిమహాగరం అగ్నిశస్విష్టకృత్వాన్ సర్వగస్విష్టకం సుహృదంగరోత స్వాహా అగ్నయే ఏ స్విష్టకృతేన హుతాహుతేన కామానాకం సమర్థయిత్రే స్వాహా అగ్నయే స్వాహా అగ్నయే ఏ నాదాయ స్వాహా అగ్నయే నపతయే స్వాహా ప్రజాపతయే స్వాహా ఇంద్రాయ స్వాహా విశ్వేభ్యో దేవేభ్య స్వాహ సర్వాభ్యో దేవతాభ్య స్వాహ సర్వత్రైవాదిష్టం సర్వత్రైవానాదిష్టం దేవతం మమస్మై స్వాహ అగ్నయే సృష్టికృతే స్వాహ మాస్తుమతే నమో మాస్తుమతయే స్వాహ జన్మ ఆత్మనో మిందాభూతగ్నిస్తత్వనరాహార్జాతమేద విజర్హణ స్వాహ పునరగ్ని చక్షుదాతురేంద్రో బృహత్పతిః పునర్మే సునాయమం చక్షుదాదత్తమక్షో స్వాహ ఇష్టేభ్య స్వాహ వశరనిష్టేభ్య స్వాహ భేదృష్టై స్వాహ అనుకృత్యై స్వాహ దౌరాధ్యై స్వాహ దేవీభ్య స్వాహ తనూభ్య స్వాహ వృద్ధ్యై స్వాహ సమృద్ధ్యై స్వాహ సర్వసమృద్ధ్యై స్వాహ ఏధో ఓస్యేది ధీమహి స్వాహ సమితసి తేజోసి తేజో మయధేహి స్వాహ యమస్య ధీమహి మర్త్యోర్మే వాహి స్వాహ సూర్యస్య ధీమహి చక్షుర్మే వాహి స్వాహ సోమస్య ధీమహి చిత్తం మే వాహి స్వాహ వాయోర్ధీమహి ప్రాణాన్మే వాహి స్వాహ బ్రహ్మణో ధీమహి బుద్ధిం మే వాహి స్వాహ సప్తదేగ్నే సమిత సప్త జిహ్వా సప్తర్షే సప్తధామ ప్రియాణి సప్తహోత్ర సప్తధాత్వా యజంతి సప్త యోనినా పృత్వా హృదయేన స్వాహ వృతధాన విద్వాన్ నిష్ట హృదయేన పూర్ణమాహుంజో మిమనధా ప్రజాపతయే స్వాహ అగ్నిర్ముక్తం వేదర్ముక్తం జ్యోర్ముక్తం ప్రథమే ముక్తం భూషణ అగ్నిజేనం వేదజేనం జ్యోర్జేనం పృథ్వీ జేనం భూషధిమనస్పతిగంధర్వా ప్రసస్యేమ జీర్ణం సమందాం పరిహర్ హవిషా కృతేన సమాదిత్యేన సమిస్సం మృత్మిః సమింద్రేణ విశ్వే హృతే వేభిరంతాం దివ్యం నభోగచ్చతు యత్స్వాహా ఆద్యదేశం ఇంద్రాయ జహోమి స్వాహా అగ్నిస్తృప్యదో వేదస్తృప్యదో జ్యోస్తృప్యదో భ్రవేదృప్యదో బ్రహ్మాద్యాస్తృప్యందాం వోషధిమనస్పతిగంధర్వా ప్రసస్యేమ తృప్యందాం మేనక్షణ పితృప్యదామహా ప్రపితామహా సాక్షయ్య ఆవాహన దేవతాభ్యో నమః యదా సుఖం యదా స్థానం ప్రవేశయామి పవిత్రమసి పవిత్రం మే భూయాత్ స్వాహా పూర్ణమసి పూర్ణం మే భూయాత్ స్వాహా సదసి సన్మే భూయాత్ స్వాహా మే భూయాత్ స్వాహ అక్షితమక్షి మామేక్ష్యేష్టా వర్షితాకరేష్టో క్రమజో అపాపధీన్ పేషంజో అపాపధీన స్వాహ ఊర్ధం యజ్ఞం నగిరమాజీకృతమత్ర మేధా పుష్పం పృథివ్యాదిభూమా విష్ణుపతమా పృథివ్యా స్వాహ పశ్చిమద ప్రతిమపణయా దక్షిణద ప్రతిమపణయా ఉత్తరద ప్రతిమపణయా పశ్చిమదో విష్ణోసుదరమసి దక్షిణదో విష్ణోసుదరమసి ఉత్తరదో విష్ణోసుదరమసి ప్రాచ్యాం విష్ణోసదరమసి సర్వానన్యాన్ పరసమూఖ్యా గ్రంథేన విసృత్యార్భిప్రోక్ష్య నాప్యాయంతామితి జుహోతి ఆప్యాయంతామాపమోషధయో మరుతాం పృషదగి సదివం గచ్చతుతో నో వృష్టిమేరగి స్వాహ శుభ్యంతాం దేవసదనం భూతిస్మాదేర్లభదే నిత్యకం సర్వయజ్ఞకృతం భవేత్ అగ్నిమారుతయో భూతిః ఆదిత్యస్వో నో నమః ప్రయాజనం జమనగ్నే కస్యవస్సు ప్రయాజనం యద్దేవానాం ప్రయాజనం తన్మే అస్తు త్రయాయుషాం దీర్ఘాయుత్వాయ బలాయ సతాయ సతం చ వర్చసే త్రయాయుషాం ఆపోహిష్టామయో భవస్థాన పూర్జే తాదరామహేరణాయ దక్షసే యోమ శివతమోరసస్తస్య భారగదేహన విశదేన మాతరః తస్మా అరంగమామమో యస్యక్షయాయ జన్మధా ఆపో జనయథా జనః యత్తేగ్నే తేజస్తి నాహం తేజస్మి భూయాసం యత్తేగ్నే వర్చస్తి నాహం వర్చస్మి భూయాసం యత్తేగ్నే హరస్తి నాహకం హరస్మి భూయాసం మంత్రహీనం క్రియాహీనం భక్తిహీనం మదాసనాయ కృతంతమయా దేవ పరిపూర్ణం తదస్తుని ప్రాయశ్చిత్తాన్యేజానుహమ కర్మాత్మకాని వేదాన సేనావజేగానా కృష్ణాన స్మరణం పరమకాయేన వాజామృతేంద్రియేణ వా బుద్ధ్యాత్మనా వా ప్రకృతే స్వభావాత్ కరోమి యత్ సకలం పరస్మై నారాయణాయ సమర్పయామి బ్రహ్మణే నమః సుమాయ నమః పునఃపాదిర్ఘ్యాజమణీం సమర్పయామి బ్రహ్మణే నమః సుమాయ నమః యథా సంగ్రహస్థానం ప్రవేశయామి అగ్నిపురుషాయ నమః పునఃపాదిర్ఘ్యాజమణీం సమర్పయామి అగ్నిపురుషాయ నమః గుడోపహారణ్య వేదయామి ఆజ్యోపహారణ్య వేదయామి అగ్నిపురుషాయ నమః సర్వోపచారాన్ సమర్పయామి భగవత్ సమారోపణం సర్వం శ్రీ శ్రీనివాసార్పణం అస్తు యజ్ఞపురుషాయ నమః సర్వోపచారాన్ సమర్పయామి యజ్ఞేశ్వరాయ నమః యథా సుఖం యథా స్థానం ప్రవేశయామి
ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலையப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ராஜஹோமம் பிரதான ஹோமத்தை சேவித்து பூர்ணாகூதியையும் சேவித்தோம். இப்பொழுது வாரணமாயிரம் கைங்கரியத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரணமாயிரம் என்பது ஆண்டாளுடைய கனவு வருத்தாந்தங்களை தன்னுடைய தோழிகளுக்கு கூறும் பாடல்களை அர்ச்சக சுவாமியும் அன்னமாச்சாரியார் மந்திரத்தில் அந்த வம்சத்தினரில் ஒருவருமாக சேர்ந்து இந்த பாடலை பாடிக்கொண்டு தேங்காய்களை உருட்டுகிறார்கள். அந்த வாரணமாயிரம் கைங்கரியத்தை நாமும் சேவித்தோம். அதை தொடர்ந்து மாலா பரிவர்த்தனம். புஷ்பங்களுக்கு மிகவும் விசேஷமான குணங்கள். நறுமணத்துடன் பகவானுடைய திருவடிகளை சேர்வதற்கான குணங்களும் உண்டு. அப்படி திருவேங்கடமுடையானுடைய கழுத்திலே இருந்த மாலையானது முதலில் ஸ்ரீதேவி பிராட்டிக்கும் அதை தொடர்ந்து பூமி பிராட்டிக்கும் அணிவிக்கிறார் அர்ச்சக சுவாமி. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீதேவி பிராட்டிக்கு அணிவித்த மாலை திரும்பவும் வேங்கடவனுடைய கழுத்திலே அணிவிக்க செல்லுகிறார். அந்த வேங்கடவன் மாலையை அணிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து திரும்பவும் பூமி பிராட்டிக்கு அனுப்புகிறார். அந்த பூமி பிராட்டி ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஏற்கனவே தான் களைந்து சூடி கொடுத்த மாலையது. அப்படிப்பட்ட அந்த மாலையை இப்பொழுது பூமி பிராட்டி களைந்து கொடுத்து பகவானுக்கே அனுப்புகிறாள். அந்த மாலையை நாம் எம்பெருமானுக்கு அணிவிப்பதை பார்த்தோம். ஆக திருக்கல்யாண மகோத்சவத்திலே மூன்று முறை மாலா சமர்ப்பித்து மாலா பரிவர்த்தனம் ஆயிற்று. அதை தொடர்ந்து அக்ஷதாரோபணம் என்னும் கைங்கரியம், அதை தொடர்ந்து மங்கள நீராஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவு பெறுகிறது. இந்த கல்யாண உற்சவம் என்பது தினந்தோறும் எம்பெருமானுடைய கோவிலிலே நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்னும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ அர்ச்சக சுவாமி தலையிலே பரிவட்டம் கட்டிக்கொண்டு வெள்ளி வட்டிலில் இருக்கும் அக்ஷதையை மூவரின் சிரசின் மீதும் தூவி அந்த அக்ஷதாரோபண கைங்கரியத்தை செய்து மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்கிறார். ஓம் நமோ வெங்கடேசாய. பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நவ்வீனே பெண்ணி கூத்துரு, பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நவ்வீனே பெண்ணி கூத்துரு. பெண்டெமு பெட்டே பெண்ணி
పెడమరలి నవ్వీనే పెళ్లి కూతురు. ప్రయచ్చ ప్రయచ్చ